என்னன்னா கிட்டத்தட்ட ஒரு ராங் இன்ஃபர்மேஷன்ஸ் அப்படின்னு தான் சொல்லலாம். அப்துல் சமாத் வந்துட்டு சென்னை எஃப்சிக்கு லிங்க் பண்ணவே படவில்லை. சோ நம்ம ஸ்டார்டிங்ல சொல்லப்போ என்ன இருந்துச்சுன்னா, சென்னை எஃப்சி வந்துட்டு என்கொயர் பண்ணாங்க அப்துல் சமாத் வந்துட்டு அவைலபிளா அப்படின்ற மாதிரி கேட்டிருக்காங்க. பட் அதுக்கப்புறம் வந்துட்டு சென்னை எஃப்சி எந்த ஒரு ப்ராக்ரஷனுமே பண்ணல அப்படின்ற மாதிரி தான் சொல்லலாம். சோ மோஸ்ட்லி அப்துல் சமாத் போனாரு அப்படின்னா வந்துட்டு பெங்களூர் எஃப்சி இல்லாட்டி வந்துட்டு ஏடிகேக்கு போற மாதிரி இப்ப கரண்ட் சிச்சுவேஷன் இருக்கு. சோ அப்துல் சமாத் இஸ் நாட் ஃபார் சென்னை எஃப்சி அப்படின்ற ஒரு இன்ஃபர்மேஷன் கிடைச்சிருக்கு. அடுத்த இன்ஃபர்மேஷன் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, ரஃபல் கிரிவலரோ வந்துட்டு மைட் பி பேக் அப்படின்ற அப்படின்றாங்க. பட் நான் லாஸ்ட் வீடியோல சொன்னதுன்னா, ரஃபல் கிரிவலரோ வர்றதுக்கான வாய்ப்புகள் வந்து ரொம்ப 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 கம்மி. என்ன காரணம்னா, நம்ம ரஃபல் கிரிவலரோ வந்துட்டு லாஸ்ட் இயர் வந்துட்டு டீம்ல எப்படி நம்ம வச்சிருந்தோம் அப்படின்ற ஒரு விஷயம் இருக்கின்ற காரணத்தினால சோ ரஃபல் கிரிவலரோ வர்றது கொஞ்சம் கஷ்டம் தான். பட் சென்னை ட்ரைங் ஹார்ட், ஏன்னா அவன் காயில் வராரு அப்படின்னா வந்துட்டு அவருக்கு வந்துட்டு அட்டாக்கிங் மிட்ஃபீல்ட் வந்துட்டு கிரிவலரோ இருந்தா பெட்டரா இருக்கும் அவர் ஃபீல் பண்ணலாம். சோ அந்த ஒரு காரணத்தினால ரஃபல் கிரிவலரோ மைட் கம் பேக் டு சென்னை எஃப்சி. அண்ட் அடுத்த இன்ஃபர்மேஷன் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, எடுபெடியா வந்துட்டு நம்ம ஆக்சுவலி பாத்தீங்கன்னா ஒரு எப்படி சொல்றது, இது வந்துட்டு மிகப்பெரிய ஒரு ரூமர் அப்படின்னு தான் சொல்லியாங்க. ஏன்னா நான் சொன்னது என்னன்னா, எடுபெடியா சென்னை எஃப்சிக்கு வந்தா வந்துட்டு தாப்பாக்கான ஒரு பெட்டரான ரீப்ளேஸ்மெண்டா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நான் எக்ஸ்பெக்ட் பண்ணேன். சோ அதே மாதிரி நிறைய பேர் எக்ஸ்பெக்ட் பண்ணி எடுபடியா வந்துட்டு சென்னை எஃப்சிக்கு வரப்போறாரு அப்படின்னு தான் வந்துட்டு ஸ்பெகுலேட் பண்ணிக்கிட்டு இருந்தோம். பட் மார்க்கஸ் இதை வந்துட்டு கன்ஃபார்ம் பண்ணிட்டார், அதாவது வந்துட்டு எடுபடியா இஸ் நாட் ஜாயின் சென்னை எஃப்சி. கிட்டத்தட்ட வந்துட்டு யார் இந்த மாதிரி வந்துட்டு உங்களுக்கு சொல்றது, எடுபடியா வந்துட்டு சென்னை எஃப்சிக்கு வரப்போறாரு அப்படின்னு தான் வந்துட்டு மார்க்கஸ் கேட்டாரு. சோ மார்க்கஸ் சொன்னபடி எடுபடியா இஸ் நாட் ஜாயினிங் சென்னை எஃப்சி. சோ இந்த மூணுமே வந்துட்டு சென்னை எஃப்சிக்கு ஒரு எப்படி சொல்றதுன்னா, ஒரு இம்பாசிபிள் டிரான்ஸ்ஃபர்ஸ் டு ஹேப்பன் அப்படின்ற மாதிரி சொல்லி ஆகணும். அண்ட் இதுக்கு அடுத்தபடியா வந்துட்டு ஒரு பாசிபிலிட்டி இருக்கக்கூடிய டிரான்ஸ்ஃபர்ஸ் அப்படின்னா வந்துட்டு இஷான் பண்டிட்டாங்க. ஸோ இஷான் பண்டிட்டா இஸ் கோயிங் டு ஜாயின் சென்னை எஃப்சி அப்படின்ற மாதிரி வந்துட்டு சொல்றாங்க. ஸோ ஒரு சில பேசஸ்ல என்ன சொல்லியிருந்தாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, இஷான் பண்டிட்டா வந்துட்டு நியர்லி கான்ட்ராக்டே சைன் பண்ணிட்டார் அப்படின்ற அளவுக்கு எல்லாம் போட்டாங்க. பட் ஐ டோன்ட் திங்க் இஷான் பண்டிட்டா வந்துட்டு கான்ட்ராக்ட் அவ்வளோ ஈஸியா சைன் பண்ணிருப்பாரு அப்படின்றது எனக்கு தெரியல. சோ இஷான் பண்டிட்டா மைட் ஜாயின் சென்னை எஃப்சி, அதுக்கு என்ன பாசிபிலிட்டி இருக்கு. பட் அவர் வந்துட்டு சைன் பண்ணிட்டாரு அப்படின்றதுலாம் வந்துட்டு எக்ஸாக்டா நடந்தக்கூடிய ஒரு உண்மை கிடையாது. சோ நம்ம ஆல்ரெடி வந்துட்டு லாஸ்ட் வீடியோ அதுக்கு முன்னாடி வீடியோ சொல்லியிருந்தது, அதாவது சென்னை எஃப்சி வந்துட்டு இதுக்கு அடுத்து வந்துட்டு இர்ஃபான் யாத்வா அதை சைன் பண்ண போறாங்க, இஷான் பண்ணிட்டா அவர் சைன் பண்றாங்க அப்படின்னா, ஆல்ரெடி நம்ம டீம்ல வந்துட்டு ரஹீம் அலி அப்புறம் யங் ஸ்ட்ரைக்கர்ஸ் எல்லாம் இருக்கும்போது வந்துட்டு அது தேவையில்லாத ஒரு மூவா இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருந்தேன். சோ அதுக்கு வந்துட்டு இன்னொரு இன்ஃபர்மேஷன் என்ன கிடைச்சிருக்கு அப்படின்னா, சப்போஸ் நம்ம இஷான் பண்ணிட்டா இர்ஃபான் யாதவ் அதை சைன் பண்றோம் அப்படின்னா, ரஹீம் அலி வுட் பி லீவிங் சென்னை எஃப்சி. அதற்கான வாய்ப்புகள் நிறையவே இருக்குது. என்ன காரணம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ரஹீம் அலி வந்துட்டு அவ்வளவு பெருசா வந்துட்டு ரீசெண்ட் டைம்ஸ்ல வந்துட்டு பர்ஃபார்மன்ஸ் பண்ணல ரஹீம் அலி. சோ அவருடைய பர்ஃபார்மன்ஸ் வந்துட்டு நம்ம வந்து எக்ஸ்பெக்ட் பண்ண அளவை விட கொஞ்சம் கம்மியா தான் இருக்குன்னு சொல்லுவோம் ரீசெண்ட் டைம்ஸ்ல வந்துட்டு. சோ அவர் வந்துட்டு மைட் மூவ் அவுட், ஏன்னா லாஸ்ட் சீசனே வந்துட்டு பாத்தீங்கன்னா ரஹீம் அலி சென்னை எஃப்சி விட்டு எங்க போறாருன்னா நம்மளோட ஈஸ்ட் பெங்காலுக்கு போறாரு அப்படின்ற மாதிரி ஒரு ஸ்பெகுலேஷன்ஸ் போய்கிட்டு இருந்துச்சு. அண்ட் அதுக்கு ஏத்த மாதிரி சென்னை எஃப்சி வந்துட்டு ரஹீம் அலியோட கான்ட்ராக்ட் எக்ஸ்டென்ஷன் வீடியோல என்ன போட்டிருப்பாங்கன்னா, தேங்க்யூ சென்னை எஃப்சி ஃபேன்ஸ், எனக்கு வந்துட்டு இது வந்து ரொம்ப ஒரு வண்டர்ஃபுல் சீசனா இருந்துச்சு லாஸ்ட் டூ த்ரீ சீசன்ஸா. சோ ஐம் ஹாப்பி அபவுட் தட் அப்படின்ற மாதிரி தான் ரஹீமலியே வந்துட்டு பேசி கடைசியில கான்ட்ராக்ட் எக்ஸ்டென்ஷன் பண்ணிருக்கோம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பாங்க. சோ இந்த முறையும் என்ன வந்திருக்கு அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா, ரஹீம் அலி மூவிங் அவுட் ஆஃப் சென்னை எஃப்சி அப்படின்ற மாதிரி தான் ஒரு இன்ஃபர்மேஷன் கிடைச்சிருக்கு. பட் ஒரு எப்படி சொல்றது, இது வந்துட்டு ஒரு 50-50 காலா தான் இருக்கும். ரஹீம் அலி அங்க போயிட்டு நல்லா பர்ஃபார்ம் பண்ண வாய்ப்பு இருக்கு, இல்ல இங்க ஸ்டே பண்ணி வந்துட்டு ஒரு மீடியா கூட பர்ஃபார்மன்ஸ் கொடுக்க வாய்ப்பு இருக்கு. பட் ஹோப்ஃபுல்லி லெட்ஸ் சீ வந்துட்டு ரஹீம் அலி என்ன சூஸ் பண்றாரு அப்படின்னு சொல்லிட்டு. அண்ட் நம்ம சென்னை எஃப்சி ஃபேன்ஸுக்கு ஒரு ஒரு எப்படி சொல்றது, கொஞ்சம் இந்த வீடியோல ஒரு சந்தோஷம் கொடுக்கக்கூடிய ஒரு இன்ஃபர்மேஷன் தான் இந்த ஒரு இன்ஃபர்மேஷன் தான் இருக்கும். ஸோ ஐ ஹோப் இந்த ஒரு இன்ஃபர்மேஷன் உங்க எல்லாருமே வந்துட்டு கொஞ்சம் ஹாப்பியா இருக்கும் தான் நான் திங்க் பண்றேன். அதாவது என்னன்னா, ஆகாஷ் சங்வான் இஸ் ஸ்டேயிங் வித் சென்னை எஃப்சி கைஸ். ஆகாஷ் சங்வான் வந்துட்டு சென்னை எஃப்சியில தான் இருக்க போறாரு. நம்ம நடுவில் வந்துட்டு ஒரு சில ரூமர்ஸ் வந்துருச்சு, அதாவது என்னன்னா ஆகாஷ் சங்வான் இஸ் கோயிங் டு ஜாயின் எஃப்சி கோவா. ஸோ எஃப்சி கோவாக்கு வந்துட்டு மடல மார்க்கஸ் வந்துட்டு அவர் வந்துட்டு பிடிச்சி போச்சு ஆகாஷ் சங்வான் ஆடினதெல்லாம். ஸோ ஆகாஷ் மிஸ்ராவை எப்படி வந்துட்டு அவர் ஹைதராபாத்தை யூஸ் பண்ணாரோ அந்த மாதிரி ஆகாஷ் சங்வான் வந்துட்டு அவருக்கு யூஸ் ஆவார்னு சொல்லிட்டு ட்ரான்ஸ்ஃபர்ல கேட்கறாங்க அப்படின்ற மாதிரி இன்ஃபர்மேஷன் வந்துருச்சு. பட் சென்னை நியூஸ் இஸ் நாட் ப்ரிப்பேர் டு லீவ் ஆகாஷ் சங்வான். ஏன்னா லாஸ்ட் இயர் வந்துட்டு அவர் ஒரு அவர் பண்ண பர்ஃபார்மன்ஸ் வச்சுட்டு நம்ம வந்துட்டு அவரை விட்டோம்னா முட்டாத்தனமா இருக்கும் அப்படின்னு தான் என்னோட ஒரு
பாயிண்ட் ஆஃப் வியூ. ஏன்னா இதே மாதிரி தான் நிறைய பிளேயர்ஸ் வந்து இந்த மாதிரி மட்டும் அதாவது சென்னை எஃப்சி நல்லா பெர்ஃபார்ம் பண்ண பிளேயர்ஸ் நம்ம வெளியில விட்டுருக்கோம், வெளியே போயிட்டு அவங்க வந்துட்டு நல்லா பெட்டரா பெர்ஃபார்ம் பண்ணாங்க. இந்தியா கூட தாப்பா வந்து வெளியில போனதுக்கு அப்புறம் வந்துட்டு அவர் நல்லா பெர்ஃபார்ம் பண்றதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. ஸோ அந்த ஒரு ரீசனால வந்துட்டு ஐ திங்க் ஆகாஷ் அவங்க வந்துட்டு சென்னை எஃப்சி மைட் நாட் ரிலீஸ். ஸோ சென்னை எஃப்சியில வந்துட்டு ஆகாஷ் சங்வான் ஸ்டே பண்ண போறாரு. இதுவும் வந்துட்டு கிட்டத்தட்ட வந்துட்டு ஆல்மோஸ்ட் டன் டீல் தான் சொல்றாங்க, ஆகாஷ் சங்வான் இஸ் ஸ்டேயிங் அட் சென்னை எஃப்சி. ஸோ இப்போதைக்கு இந்த ஒரு இன்ஃபர்மேஷன் தான் கிடைச்சிருக்கு. அண்ட் இதை தவிர்த்து உங்கள் யாருக்காவது வந்துட்டு ஏதாவது சென்னை எஃப்சி இன்ஃபர்மேஷன்ஸ் தெரிஞ்சா நீங்க வந்துட்டு மறக்காம கீழே கமெண்ட் செக்ஷன்ல மென்ஷன் பண்ணுங்க. ஸோ ஹோப்ஃபுல்லி நானும் வந்துட்டு சென்னை எஃப்சி இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாமே கலெக்ட் பண்ண ட்ரை பண்றேன். ஒன்லி திங் ஐ மிஸிங் அவுட் இஸ் நம்ம வந்துட்டு ஒரு ஃபேக்கான இன்ஃபர்மேஷன்ஸ் கொடுக்க கூடாது அப்படின்றது எனக்கு வந்துட்டு ஒரு மெயின் தாட் ப்ராசஸா இருக்கு. ஸோ டெய்லியுமே நான் வந்துட்டு வீடியோ கூட இந்த மாதிரி இந்த பிளேஸ் வரப்போறாங்க பட் அது எதுவுமே வந்துட்டு ரியலான இன்ஃபர்மேஷன்ஸா இருக்காது. ஸோ இன்னைக்கு ஒரு வீடியோ போட்டு அடுத்து நான் வந்துட்டு கொஞ்சம் செக் பண்ணி தான் பார்த்து போனோம் சென்னைக்கு வந்துட்டு யார் வருவாங்க அப்படின்றது நம்ம வந்துட்டு ஒரு அட்லீஸ்ட் ஒரு 70-80% வந்துட்டு ஒரு பாசிபிலிட்டி இருக்கக்கூடிய ஒரு நம்ப தகுந்த விஷயத்த மட்டும் தான் நான் வந்துட்டு ஷேர் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ஃபீல் பண்றேன். ஸோ சுத்தமா வந்துட்டு அப்பட்டமா அப்படியே வந்துட்டு தெளிச்சு விடக்கூடாது, ரூமர்ஸ் வந்துட்டு அப்படியே தெளிச்சு விடக்கூடாது. வந்துட்டு இப்போ கிறிஸ்டியானோ ரொனால்டோ லயனல் மெஸ்ஸி எல்லாம் வந்துட்டு சென்னை எஃப்சிக்கு வரமாட்டாங்க, அவங்க எல்லாம் வருவாங்கன்னு சொல்ற மாதிரி தான் வந்துட்டு ஒரு சில பிளேயர்ஸ் வந்துட்டு நம்ம சொல்லக்கூடாது அப்படின்னு தான் என்னோட ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூல இருக்கு. ஸோ ஹோப்ஃபுல்லி நான் வந்துட்டு முடிஞ்ச அளவு வந்துட்டு உங்க எல்லாருக்குமே வந்து சென்னை எஃப்சிக்கு அப்டேட்ஸ் தர ட்ரை பண்றேன். பட் வி கான்ட் எக்ஸ்பெக்ட் எனி சைனிங்ஸ், அதாவது சைனிங்ஸ் பத்தி இன்ஃபர்மேஷன்ஸோ இல்லாட்டி கோச் பத்தின இன்ஃபர்மேஷன்ஸோ நம்ம டீம்ல இருந்து டிபார்ட் ஆகிற பிளேயர்ஸோட இன்ஃபர்மேஷன் பத்தியோ அன்டில் ஜூலை வந்துட்டு நம்ம டீம்ல இருந்து எந்த ஒரு இன்ஃபர்மேஷனையும் வராது அப்படின்றதான் எனக்கு தோணுது. ஸோ பொறுத்திருந்து பார்ப்போம் சென்னை எஃப்சி வந்துட்டு எப்போ அனௌன்ஸ் பண்ணுவாங்க. என்னோட கெஸ்ட் கரெக்டா இருந்தா அன்டில் ஜூலை செகண்ட் வீக் வந்துட்டு சென்னை எஃப்சி எதுவுமே வந்துட்டு பண்ண மாட்டாங்க, சைலண்டா தான் இருப்பாங்க. ஸோ சைலண்டா பிளேயர்ஸ் சைன் பண்றதா இருக்கட்டும், பிளேயர்ஸ் ரிலீஸ் பண்றதா இருக்கட்டும், இந்த மாதிரி விஷயம் எல்லாம் வந்துட்டு கொஞ்சம் சைலண்டா தான் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. அண்ட் அதுக்கடுத்து ஜூலை மந்த்துக்கு அப்புறமா ஆகஸ்ட் மந்த் வரும் பாத்தீங்களா, ஸோ ஆகஸ்ட்ல இருந்து கொஞ்சம் எஃபெக்டிவா ஒர்க் பண்ண ஆரம்பிப்பாங்க அப்படின்றதா என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூல எனக்கு தெரிஞ்ச விஷயம். ஏன்னா லாஸ்ட் 2-3 சீசன்ஸா வந்து சென்னை எஃப்சி பண்றத பார்த்தா அப்படிதான் இருக்கும். சோ முன்னாடியே வந்துட்டு ப்ரிப்பரேஷன்ஸ் எல்லாம் ஸ்டார்ட் பண்ண மாட்டாங்க. நியர்லி இப்போ ஐஎஸ்எல் ஸ்டார்ட் ஆகும் போது அதுக்கு ஒரு 2 மந்த்ஸ் ஒரு 3 மந்த்ஸ் இல்லாடி வேற ஏதாவது டோர் பண்ணுவாங்க, அதுக்கு ஒரு 1 மந்த் ஆர் 1.5 மந்த்ஸ் முன்னாடி தான் வந்துட்டு அந்த ஒரு ப்ரிப்பரேஷன்ஸ் எல்லாமே ஸ்டார்ட் பண்ணுவாங்க. பிளேயர் சைனிங்ஸ் அனௌன்ஸ் பண்றது எல்லாமே அந்த மாதிரி டைம்ல தான் அனௌன்ஸ் பண்றது எல்லாமே அப்பதான் பண்ணுவாங்க. சோ இந்த சீசனும் அதே மாதிரி நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ண முடியும். ஸோ ஹோப்ஃபுல்லி இந்த சீசன் வந்துட்டு வி வில் டூ பெட்டர் அப்படின்னு நம்புற. ஸோ இந்த வருஷம் இருக்கக்கூடிய டீம்ஸ் வந்துட்டு பெட்டரா தான் இருக்கு, பட் எடுபடியா வந்தா இன்னும் கொஞ்சம் பெட்டரா இருக்கும். பட் மேபி எடுபடியாக்கு பதிலாக வேற ஏதாவது ஒரு ரீப்ளேஸ்மெண்ட், அதாவது எடுபடியாவோட ரீப்ளேஸ்மெண்ட் முடியாது, டாப்பாக்கு ஒரு பெஸ்ட் ரீப்ளேஸ்மெண்ட் சேனல் வச்சு கொண்டு வருவாங்க அப்படின்னு நம்புவோம். ஸோ ஹோப்ஃபுல்லி உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கும் நம்புறேன். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, டூ சப்ஸ்கிரைப் டு கிரிக்கெட் ஆஃப் தமிழ். நான் உங்கள் ஏபிஜே மறந்தும் இருந்து விடவே. ஸோ கிரிக்கெட் ஆஃப் தமிழுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, சேனல் வச்சியோட அப்டேட்ஸ் எல்லாமே கரெக்டாக வரும். அடுத்த அப்டேட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா பிகே பத்தி அப்டேட்ஸும் வந்து கொண்டே இருக்கும். பிகே உடைய அஃபீஷியல் இன்ஃபர்மேஷன் வந்தோடனே கண்டிப்பா அதை பத்தி ஒரு வீடியோ வரும். ஸோ டூ லைக் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் டு கிரிக்கெட் ஆஃப் தமிழ். நான் உங்கள் ஏபிஜே, நன்றி, வணக்கம், பாய், நண்பர்களே, பாய், see you in my next video.